ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம இங்கிலீஷில் இருக்க கொஸ்டின் மாடல் தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கிலீஷும் பார்த்தீங்கன்னா வந்து நாலு பார்ட் வந்து நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் பார்க்கலனா அதுக்குரிய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து அஞ்சாவது பாட்டுக்குரிய கொஸ்டின்ஸ். ஸோ இங்கிலீஷில் வந்து இந்த டைப்பில் தான் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க டெட் எக்ஸாமில். ஸோ அதனால தான் வந்து கண்டினியூஸாக நான் இந்த டைப்பில் வீடியோஸ் வந்து போட்டுட்டு வரேன். ஸோ நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்க்க பார்க்க உங்களுக்கு வந்து எக்ஸாமில் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஹை ஸ்கோரும் பண்ண முடியும். ஓகேவா, கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்டின், ஹூஸ் புக் இஸ் திஸ் த வேர்ட் இஸ். இந்த சென்டென்ஸில் அந்த ஹூஸ் அப்படின்ற வார்த்தை வந்து எதை குறிக்குது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதில் ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் சி, இன்ட்ராகேட்டிவ் அட்ஜெக்டிவ். ஓகேவா, இந்த புக்கு யாருடையது அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அதனால் இது இன்ட்ராகேட்டிவ் அட்ஜெக்டிவ். Two or more than two singular nouns joined by and require a dash. Answer vende option B, plural verb. Which of the following is not a state of being verb? எது வந்து verb இல்லை அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ பீயிங் வெர்ப் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஹாவ் பி. Geeta has been talking to her friend. The above sentence has. இது வந்து transitive verb. Option A தான் வந்து கரெக்ட், transitive verb. Has been talking. She has blue eyes. அவ ப்ளூ ஐஸ் உடையவள். ஓகேவா, இதில் அந்த ப்ளூ ஐஸ் அதை வந்து எதை வந்து சொல்கிறாங்க அப்படின்னா அட்ஜெக்டிவ். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, அட்ஜெக்டிவ். Choose the correct antonym. என்ன கொடுத்துருக்காங்கன்னா டேஞ்சரஸ். A traveling is considered very dangerous அப்படின்னு சென்டென்ஸில் அந்த டேஞ்சரஸ் அப்படின்ற வேர்டோட ஆப்போசிட் என்ன, அதாவது ஆண்டனம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, பீஸ்ஃபுல். அபாயகரமானது அமைதியானது. ஓகேவா, டேஞ்சரஸோட ஆப்போசிட் பீஸ்ஃபுல். This is a common thing. இதில் அந்த common அதோட ஆண்டனம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, ஸ்பெஷல், பொதுவானது, சிறப்பானது. Choose the correct word. இந்த சென்டென்ஸில் எந்த வேர்டு கரெக்டாக மேட்ச் ஆகும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். வி ஆர் சாட்டிஸ்ஃபைட் டேஸ் அவர் சன்ஸ் ப்ராக்ரஸ் திஸ் டேர்ம். நான் வந்து என்னோட சன்னோட ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்ல சாட்டிஸ்ஃபை எனக்கு ஆகுது இந்த டேர்முக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ யாருடைய, வித் அவர் சன். ஓகேவா, அப்போ இந்த ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, வித். ஃபார் வராது, ஆன் வராது, அபவுட் வராது, வித் வரும். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எ ஃபார்ம் ஆஃப் த வெர்ப் பி. பியோட வெர்ப் எதுனா ஆம். The passive form of the sentence. So, the sentence oda passive form enna, passive voice ah maathunga appdin vandu ketirukanga. So, enna sentence appdin paakalam. The blue team won the game. The blue team vandha and the game la win pannitaanga. Okay va, idha sentence. Idha eppadi passive ah maathalam? The game, last word ah vandu munnadi kondu vandruvom and the game. Okay va, the game is. இது வந்து பாஸ்ட் டென்ஸ். எப்படி அப்படின்னா வின்னோட பாஸ்ட்டு வோன். ஓகேவா, இங்கே வோன் வந்தனால நம்ம வாஸ் தான் போடுவோம். த கேம் வாஸ் ஒன் பை த ப்ளூ டீம். அந்த கேம் வின் பண்ணிட்டாங்க யாருன்னா ப்ளூ டீம். ஓகேவா, இதான் ஆப்ஷன் டி, இதான் வந்து கரெக்டு. த ரிப்போர்ட்டடு ஃபார்ம் ஆஃப் த கொஸ்டின்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ரேனு செட் டு மீ, இஸ் த மூவி இன்ட்ரெஸ்டிங். இதை வந்து மாற்ற சொல்லியிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, செட் டூ எடுத்துட்டு ஆஸ்க்டு, ரேனு ஆஸ்க்டு மீ, அந்த கொட்டேஷன் அதெல்லாம் எடுத்துட்டு இஃப் த மூவி வாஸ் இன்ட்ரெஸ்டிங். ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டு. சூஸ் த கரெக்ட் ஃபார்ம் ஆஃப் த வெர்ப். எந்த வெர்ப் வந்து கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வென் டாஸ் திஸ் மார்னிங். ஓகேவா, அப்போ வென் டிட் யூ wake up this morning, நீ வந்து டெய்லி எழுந்திருப்பியா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதை கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, டிட் யூ வேக் அப். ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ், இங்கே மார்னிங் அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸ். வி டாஸ் வாலிபால் எஸ்டர்டே.
ஓகேவா? அதில் கரெக்டான ஆன்சர் எது வெர்ப் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளேடு, ஆப்ஷன் ஏ பிளேடு. ஏன்னா எஸ்டர்டே முடிஞ்சு போச்சு, அப்போ இடி பிளேடு, வி பிளேடு வாலிபால் எஸ்டர்டே. சூஸ் த கரெக்ட் வேர்ட் டு கம்ப்ளீட் சென்டென்ஸ். எந்த வேர்டு வந்து கரெக்டாக மேட்ச் ஆகும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். தேர் இஸ் அ வெரி டேஸ் பெட்ரோல் இன் த கார், ஐ வில் பை சம் வென் ஐ கோ அவுட். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி லிட்டில். He apologized Das being late. Answer வந்து option B far. இந்த மாதிரி ஏதாவது ஒரு சென்டென்ஸ் கொடுத்து அதில் கரெக்டான வெர்பு எது வேர்டு எது அப்படின்னு மேட்ச் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு சென்டென்ஸை ஒன்றுக்கு ரெண்டு தடவை நீங்கள் ரீட் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் போட முடியும். இது வந்து இந்த மாடலில் கேட்பாங்க, ஓகேவா? இதே கேட்க மாட்டாங்க இந்த மாடலில். சூஸ் த கரெக்ட் கொஸ்டின் டு கெட் அஸ் த ஆன்சர். எந்த கொஸ்டினுக்கு இந்த ஆன்சர் வந்து வரும் அதான், ஓகேவா? கொஸ்டின் என்ன சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். த சில்ட்ரன் ஆர் சிட்டிங் இன் த கார்டன். இது கரெக்டான கொஸ்டின் எது அப்படின்னா ஆப்ஷன் சி, வேர் ஆர் த சில்ட்ரன் சிட்டிங் அப்படின்றதான் வந்து கரெக்டானது. ஸோ இந்த கொஸ்டினுக்கு த சில்ட்ரன் ஆர் சிட்டிங் இன் த கார்டன் அப்படின்னு ஆன்சராக வரும். ஃபைண்ட் இன் த word that is pronounced differently from the others. எந்த ஒரு வேர்டு வந்து மற்ற வேர்டை வர டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ப்ரொனவுன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பிளட். ஸோ மற்றதெல்லாம் வந்து மூன் சூன் மூடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஊன்னு சொல்லுவோம், இது வந்து பிளட் பிளா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டு. சூஸ் த கரெக்ட் கொஸ்டின் டாக். Arisha was not listening. ஓகேவா? Arisha வந்து லிசன் பண்ணலை. ஸோ இதுக்கு எது கொஸ்டின் டேக் மேட்ச் ஆனது அப்படின்னா வாஸ் ஹி அப்படின்றதா வந்து கரெக்டு. சூஸ் கரெக்ட் கொஸ்டின் டு கெட் த ஆன்சர். ஸோ அந்த சென்டென்ஸுக்கு எந்த கொஸ்டின் ஆன்சராக வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். விஷ்ணு இஸ் ரைட்டிங் எ லெட்டர். விஷ்ணு வந்து லெட்டர் எழுதுறான், எழுதிட்டுருக்கான், ஓகேவா? ஸோ இது கரெக்டான கொஸ்டின். வாட் இஸ் விஷ்ணு ரைட்டிங்? ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டு. வாட் இஸ் விஷ்ணு ரைட்டிங்? த ஹவுஸ் இன் விச் மை ஃப்ரெண்ட் லிவ்ஸ் இஸ் பிஹைண்ட் த டெம்பிள். அது பிஹைண்ட் அப்படின்ற வேர்டு வந்து எதை வந்து நோட் பண்ணுது, எதை குறிக்குது அப்படின்னா ஆப்ஷன் பி ப்ரிபோசிஷன். ஸோ பிஹைண்ட் அப்படின்றது ப்ரிபோசிஷன். நிவேதா டஸ் நாட் வாண்ட் டு கெட் எனி கைண்ட் ஆஃப் அட்வைஸ் ஃப்ரம் ஹர் பிரதர். ஸோ அந்த அட்வைஸ் அப்படின்றது வந்து எதை குறிக்குது அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ட் நவுன், ஓகேவா? அவங்க அண்ணனோட அட்வைஸ் அப்போ அப்ஸ்ட்ரா நவுன். ஐ ஆம் நாட் கோயிங் டு டொலரேட் தி ஆர் ஸ்மோக்கிங் எனி லாங்கர். இந்த டொலரேட் அதோட ஃப்ரேசல் வெர்ப் எது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி புட் அப் வித். She went for him with a cane. இதில் அந்த went for அதோட ப்ரேசல் வெர்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அட்டாக்டு. ஸோ ப்ரேசல் வெர்ப் அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் படிக்கிறதுக்கே. ஸோ உங்களுக்கு ஈஸியாக வந்து எதை உங்களால் படிச்சுக்கிற முடியுமோ அதை மட்டும் படிச்சுக்கோங்க, எல்லாம் படித்து குழப்பாதீங்க. Fill in the blanks by choosing the right options given along with each question. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹர் ஃபாதர் ஓன்ட் கம் திஸ் டைம். இதில் கரெக்டான கொஸ்டின் டேக் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில் ஹி, ஓகேவா? அடுத்து த பிளே தே பிளே கிரிக்கெட் எவ்ரி சண்டே. இதில் கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி டோன்ட் தே. ஐ டாஸ் ஹிம் எஸ்டர்டே. ஆன்சர் வந்து மெட். ஸோ மெட் மீட் மீட் மெட் வரும். ஐ மெட் ஹிம் எஸ்டர்டே. A notice was exhibited the notice board. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த வேர்டு வந்து கரெக்டாக மேட்ச் ஆகும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நோட்டீஸ் எதில் இருக்கும், நோட்டீஸ் போர்டு மேலே தான் வந்து ஒட்டியிருப்பாங்க. ஸோ மேலே அப்படின்னா ஆன், ஓகேவா? அடுத்து இதில் கரெக்டான ஆன்சர் ஆன் ஆப்ஷன் சி. அடுத்து சி ஹாஸ் பீன் வெயிட்டிங் ஃபார் ஹிம் டாஸ் ஹாஸ் அதாவது டூ ஹார்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இல்லை கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார். சி ஹாஸ் பீன் வெயிட்டிங் ஃபார் ஹிம் ஃபார் டூ ஹவர்ஸ்.
A postman is one that delivers us letters. இதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஹூ, யார் வந்து லெட்டர்ஸ் வந்து போஸ்ட் பண்ணுறா, போஸ்ட்மேன் வந்து ஆன்சர் வருவாங்க. நான் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி, ஹூ. பிஃபோர் த பெல் ரேங்க் ஸ்டூடெண்ட்ஸ் டேஸ் த ஹால். பெல் அடித்தோடனே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போயிடுறாங்க. ஸோ இவங்க வந்து கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, ஹேட் லிஃப்ட். ஓகேவா, இந்த வீடியோவில் வந்து நம்ம 30 க்வெஸ்சன்ஸ் பார்த்தோம். எதுல இருந்தனா இங்கிலீஷ் மாடல் க்வெஸ்சன்ஸ்லேருந்து தான் பார்த்தோம். ஸோ அடுத்தடுத்த க்வெஸ்சன்ஸ் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த டைப்பில் தான் வந்து க்வெஸ்சன் கேட்பாங்க. ஸோ இந்த இதில் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.